ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எதை பத்தி பார்க்க போறோம்ல, எங்க போக போறோம்னா, இதோ பின்னாடி இருக்கலையா, ஸோ இந்த மாலுக்கு தான் போக போறோம். அதாவது என்னன்னா, இது வந்து உலகத்திலே மிகப்பெரிய மால் அப்படிங்கிறதுல ஒரு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மால், அதாவது ஒரு ஆறு அஞ்சு அஞ்சு இல்லை ஒரு பத்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பத்துல வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஷாப்பிங் மால். ஸோ நான் வர வழியில் நிறைய வீடியோ எடுத்தேன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுறேன் நடுவில். இன்ட்ரோ மட்டும் இங்கே வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது, ஃபைன். அதாவது என்னென்னா, இந்த மாலுக்கு போயிட்டு உள்ளே நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டலாம் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பில்டிங்ஸ் தான் உங்களால் அதிகமாக பார்க்க முடியும். பில்டிங்ஸில் என்ன இருக்கும்னா, ஒன்று ஆஃபீஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா வீடு இருக்கும், வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. மோஸ்ட்லி பில்டிங் தான், ஆஃபீஸு இல்லை அப்படின்னா வீடு தான். இங்கே வந்து ஃப்ளாட்ஸ் நிறையாவே நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸு. ஆக்சுவலி இது சாம்சங் கம்பெனி அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன், ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி தெரியுதான்னு தெரியல. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அங்கே இருந்த கம்பெனி இல்லையா, அது ஒன்று. அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து உங்களால் பில்டிங்ஸ்லாம் பார்க்க முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆஃபீஸஸாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன இங்கே நோட்டீஸ் பண்ணுறதுன்னா, ரோட்ஸ்லாம் க்ளீனாக இருக்கிறத பார்க்க முடியும். யா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒலிம்பிக்ஸ் நடக்க போகிறதா கூட ஒரு நியூஸ் இருக்குது, தெரியும் கொஞ்ச நாளில். ஸோ வந்து உள்ளே வந்தாச்சு. இன்னைக்கு ஹாலிடேவா நான் எத்தனை பேர் இருக்காங்க, இன்னைக்கு நிறைய பேர் இருக்க மாதிரி தெரியுது. வேலை எல்லாம் ஜிபி ஜிபி வந்து வீடியோ எடுத்து போய் நடந்து போக வேண்டியதா, சாப்பிடும் அதாவது. ஆக்சுவலி உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்தாச்சு. இங்கே என்ன அப்படின்னா, நம்ம வந்து டைரெக்டாக அவங்கள்ட்ட போய் ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே என்னென்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணிவிட்டு தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டெல்லாம் போட்டு கீழே ரிசிப்ட் வரும், அண்ட் பில்லுலாம் வரும் இல்லையா, பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பில்லை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம அந்த மெனுவில் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நம்பர் வந்து விசிபிள் ஆகும். ஆர்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் வரும். கீழே வந்து தேவையான நம்மளோட கார்டை வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. தென் கேஷாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு ரிசிப்ட் வரும், அந்த ரிசிப்டை வந்து நம்ம கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அவ்வளோதான், அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், அப்புறம் வந்து நம்ம போய் எடுத்துக்கலாம் ஆர்டரை. அதாவது வந்து சாப்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக, அதாவது இந்த ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்ற கடை தான், ஃபுட்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து இருந்துச்சு, சைனீஸ், தாய்லாண்ட், அதுக்கப்புறம் அந்த மலேசியன் லாங்குவேஜ், இதன் நார்மலான சாப்பிட்றவங்க. தென் இருக்கும் இங்கே இருக்கவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க. நான் ஃபோனை தூக்கிட்டு போய் வீடியோ எடுக்கிறது அவங்க யாருக்கும் கவனிக்கலை. இதுவே இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அண்ட் இந்த மாலில் மேலே பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளோர் இருக்கும்னு நினைக்கிறேன், எஸ் அந்த பிரிட்ஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ மூணு ஃப்ளோர் இருக்குது, ஒரு ஃப்ளோரும் போவோம். அதாவது இந்த மால் வந்து எப்படி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, தென் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் வந்து யாருமே இல்லை. இங்கே இருக்க கடையில் வந்து நார்மலான கடை தான். போக போக வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி வரும். அதாவது இந்த மேலே இந்த இது கட்டியிருப்பாங்க இல்லையா, அது பிரிட்ஜு மாதிரி வந்து பார்த்தா கட்டியிருக்காங்க இல்லையா, போக போக அப்படி தான் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம இவ்வளோ சுற்றிட்டு இருந்தது வந்து வெஜ்வேலியே இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல. ஓ நம்ம இருந்தது வந்து ஆக்சுவலி கார்டன் மால், கார்டன் மால். ஓகே ஃபைன், அப்போ நம்ம உள்ள இருந்தது மெகா மால் இல்லை, இப்போ தான் மெகா மாலுக்கு ஆக்சுவலி போகிறோம். அதாவது தானே அதான் பெரிய மால் அப்படிங்கிறது வரவழி. ஆக்சுவலி இங்கே கார்ஸ்லாம் அப்படி வேறு லெவலில் இருக்குது, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் இருந்துச்சு, நம்ப மாட்டேங்க. ஆக்சுவலி அங்கே ஒரு நிசான் சிட்டியாக நிற்கிது, கேமராவில் தெரியுதான் தெரியல.
வெயிட், அந்த சைடு போய் காட்டுறேன். ஒன்று பார்த்தீங்க அப்புறம் அந்த ஒயிட் கலர் கார், ஆக்சுவலி அது நிசான் ஜிடிஆர். யப், இந்தியாவில் நல்லா கிடைக்காது தான், இந்தியாவில் இருக்கும் பட் ரொம்ப ரேராக தான் இருக்கும். பட் ஏர் எங்கேயும் அப்படி இல்லை. ஓகே ஃபைன், நம்ம கடைசியில் வந்துட்டோம் மெட்வேலிக்குள்ளே. நானும் யோசிச்சேன் அந்த மாதிரிலாம் ஆக்சுவலி பார்த்ததே இல்லாத மாதிரி இருந்துச்சு, இவ்வளோ டிசைன் பண்ணியிருப்பாங்களோன்னு. பட் இப்போ தான் தெரிஞ்சிச்சு, சென்டர் கோர்ட். ஓகே ஃபைன், இதான் ஆச்சு இந்த வேர்ல்டு, ஏன்னா உலகத்தின் மிகப்பெரிய மால். எஸ், மிட்வேலி எக்ஸிபிஷன் சென்டர். அந்த எக்ஸிபிஷன் சென்டர் ஏதாச்சும் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்களாம், லைக் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தால் அந்த மாதிரி. யா, கேமராவில் பார்க்க எப்படிக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது. போனால் கீழே போட்டுறாம வச்சுக்கோம். எல்லாமே ஆக்சுவலி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ம், வந்துடும். அதனால் நிறைய டிசைன்ஸ் புதுசாக நிறைய கடைலாம் வச்சுருக்காங்க. இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, சென்டர் கோட்டு, அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஏட்ரியம்னு காட்டணும் இல்லையா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்துன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரவுண்டாக ஒரு மூணு நாலு ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். போக போக வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் மால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்டு வந்து பார்த்தா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, இல்லை ரவுண்டாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருப்பாங்க, ஒரு சென்டர் வச்சு அது கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு. பட் இந்த மால் வந்து நாலு சென்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நாலு மூணுக்கு. நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு மூளை பார்த்தே அதே மாதிரி ரெண்டு இருக்கும். அண்ட் ஒரு ஒரு இதுக்கும் வந்து பார்த்தா நாலு ஃப்ளோரு ரொம்ப வந்து ரொம்ப தூரமாக வந்து பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து வேர்ல்ட் பிக்கஸ்ட் மால்னு சொல்கிறாங்க. அதோடய டிஸ்டன்ஸும் நிறையா இருக்குது, அதே மாதிரி இதில் இருக்க கடைகளோட அது என்ன சொல்ல கவுண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த்து கோட்டு, அந்த சைடு இதுக்கு முன்னாடி போனது ஈஸ்ட்டு, தென் ஈஸ்ட்டு சென்டரு. அதே மாதிரி இது மாதிரி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சைடு அஞ்சு சென்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஷாப்பிங் மால் ஏதாச்சும் ஒரு கடை பெரிய கடை இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ஷாப்பிங் மால் இருக்க மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. இது லைக் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் திங்ஸு, தென் டாய்ஸு, அப்புறம் நீங்கள் பேசிக்காக வாங்கின எல்லா விஷயமே, அதாவது பேசிக் நீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கடையில் நிறையா வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த இடத்துல ஃபேமஸான இருக்கிற கடை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உள்ளே போனது. இதில் வந்து நான் நிறையவே காட்டியிருப்பேன். டாய்ஸ் அப்படின்னா முதல் செக்ஷனே டாய்ஸ் தான், எனக்கு கொடுத்த செக்ஷனு. எஸ், எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ். டடா, ஹே, கார்ஸில் வர கேரக்டர்ஸ். யப், ஆனால் பேர் தான் மறந்துருச்சு, ஹட்சன் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஹட்சன் ஹெட்டு, மற்றபடி மற்றவனே மற்றவங்க யாரும் இல்லை, இருக்காங்க. பட் நான் இது வில்ல அருவாக நம்ம பேர்லாம் மறந்துருச்சு. ஓ, இந்த சைடு எனக்கு ஏற்ற டாய்ஸ் இல்லை, ஏ எனக்கு ஏற்ற டாய்ஸ்ன்னு எங்கேயும் இல்லை. ஓ, எஸ், ஸ்ட்ராங் பேக்கர்.
பார்பி டால்ஸா? பார்பி டால்ஸும் வரத்த வரல, மேலே ஆக்சுவலி போட்டிருக்காங்க. ப்ரீ ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஹாபி அவுட்டோரில் விளாட்றதுக்கு. தென் மற்றதெல்லாம் போடலை. மார்வல் நம்மளுடைய ஏரியாவுக்கு ஃப்ரோசன் ஸ்டேஷ்னரி ஆர் ஹியர் அட் மார்வல். பட் மார்வல் அவ்வளோ சிறப்பாக எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே அவ்வளோ சிறப்பாக மார்வலில் இல்லை. வர வழியில் பென்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு ஒரு பெண்ணோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 115 ரிங்கிட். 115 நிற்கிட்டா கிட்டத்தட்ட 2000 ரூபா இந்த பெண்ணு அப்படின்னா, 2000 ரூபா பெண்ணு. அப்படியே மேலே வந்து பார்த்தோன்னா காஸ்ட்லியான பெண்ணு. எது காஸ்ட்லியான பெண்ணு? இங்கே இருக்கா தான் காஸ்ட்லியான பெண்ணுன்னு நினைக்கிறேன். 200 ரிங்கிட் போட்டிருக்காங்க. 200 ரிங்கிட்டுன்னா 3000 ரூபான்னு நினைக்கிறேன். எஸ் இந்த பெண்ணில் அப்போ 3000 ரூபா பெண்ணு. எப்படினாலும் பெண் இங்கே ஊற்றுனா எழுத போகுது. இதை வந்து 3000 ரூபாய் விற்கிறாங்க. டியூசி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை பாக்ஸில் போட்டு ஓ எவ்வளோ போட்டிருக்காங்க? 400 ரிங்கிட்டு. 400 ரிங்கிட்டா 5000. அதுதான் ஹையஸ்ட் ரேட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்கர் பெண்ணுக்கு ரேட்டு கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஐ மீன் இந்த கண்ட்ரி பேஸில் பார்க்கர் பெண்ணுக்கு ரேட்டு கம்மியாக போட்டிருக்கு. மற்ற பெண்ணுக்கு நிறையா ரேட்டு போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் செக்ஷன். அப்படியே பெண் செக்ஷனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே ரேட்டு கம்மியாக பெண்ணு பென்சில்லாம் போட்டிருக்காங்க. லெட்டு செக்ஷனுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்குது. ஃபைல்ஸ் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கு. ஆனால் இதெல்லாம் வாங்கி நான் படிக்க போகிறது இல்லை. எதுக்கு கிளஸ்டல் இதெல்லாம் நான் ஏன் எடுத்துகிட்டு இருக்கேன்னா, சும்மா டைம் பாஸ் ஆகாமல் இங்கே கேமரா போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். வேடிக்கை பார்க்கலாம். ஏ அப்படியே உள்ள போவோம். ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே வந்து நான் காட்டுறேன். இல்லை ஏன்னா வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன். ஏன்னா ட்ரெஸ் தான் எல்லா கடையிலையும் இருக்கும். பட் டிசைன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னா அதுக்கெலாம் தனியாக வீடியோ தான் எடுத்து போடணும். இந்த வீடியோப்போ நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டுருக்கேன். இதுவே எவ்வளோ நேரம் வரும்னு தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையை விட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி தான் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாலை ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறப்போ ஒரு கடைக்குள்ளே போய் நின்னாச்சு. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல்ஸ் வாட்ச் வச்சுருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைன்னா எவ்வளோ நேரம் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம். அதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிடலாம். என்னென்ன வச்சுருந்தாங்க இதோட ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க. பட் நான் அதில் ஜூம் பண்ணி காட்டியிருக்க மாட்டேன். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது அந்த கம்பெனியோட நியூ மாடல்ஸ் வச்சுருப்பாங்க. இதுக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லை, சுற்றி வந்து வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நிறையா கடையை சுற்றி பார்த்தா கடைசியில் இந்த ஒரு கடையில் வந்து நின்றுருக்காங்க. எப்படிக்கோ வந்து அடுத்த ஏதாச்சும் ஒரு கடைக்கு போகுமா? இன்னும் அந்த மால் ஆக்சுவலி ரொம்ப பெருசாக இருக்குது. கடந்த கடைக்கு உட்கார இடமே இல்லை. கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் வந்து பார்த்தா ரெண்டு ஃப்ளோருக்கு போகவே இல்லை. மஸ்ட் ரெண்டு ஃப்ளோரே இந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்த ஃப்ளோர்லாம் எப்படி போகுதோ. ஃபுல்லாக போக மாட்டேன். எனக்கு இப்போயே கால் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம் இவ்வளோ பெரிய மாலை கட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சவுத் கோர்த்துக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நார்த்து தென் ஈஸ்ட் காட்டியிருந்தேன் நினைக்கிறேன். அப்போ வந்து சென்டர் காட்டியிருந்தேன். வெஸ்ட்டுக்கு ஆக்சுவலி போயிருக்க மாட்டேன். ஏன்னா வெஸ்ட்டுக்கெலாம் போகிற அளவுக்கு டைம் இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா இங்கே இருக்க கண்ட்ரீஸ்லாம் நமக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கிறனால வந்து நம்ம சீக்கிரம் போகலன்னா டிராஃபிக் ஜாம்லேயே மாட்டிப்போம் அப்படின்றனால நாங்கள் வந்து சீக்கிரமே கிளம்பிட்டோம். மேலே ஃப்ளோர்ஸ்லாம் சுற்றலை ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆகிடுன்றாங்க. தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். அதாவது இந்த மாலை விட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு ஃப்ளோர் மட்டும் போகல நினைக்கிறேன். டைம் இல்லை, அதனால அந்த ஃப்ளோருக்கு வந்து போகல. கொஞ்சம் பெரிய மாலாக தான் இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. நிறையா கடை வச்சுருந்தாங்க. போக போக ஒன்று ஒன்றா வந்துச்சு. முடிஞ்சதான் வீடியோவில் எல்லாத்தையும் எடுத்தேன். பார்ப்போம். அண்ட் வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.